இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற லெசனுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஒரு ரியல் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும் ஸ்டோரிஸ்ன்னு சொல்ல முடியாது ரியலாக நடந்த ஹிஸ்டாரிக்கல் பிராக பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்ட்ரகிள்டு ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக எவ்வளோ தலைவர்கள் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசன் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சொல்லப்போகுது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது வெள்ளையர்கள் வந்திருக்காங்க அதாவது ஒயிட்டாக இருக்கவங்க வந்திருக்காங்க ஒயிட்டாக இருக்கவங்க வந்துட்டு பிளாக் ஸ்கின் டோன் இருக்கவங்க ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காந்திஜியை வெளியே போக சொல்லியிருக்காங்க அதுக்கு காந்திஜி வந்து அப்போஸ் பண்ணியிருக்காரு இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு அப்போது அவர் வந்து பிடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க ஒரு ஸ்டேஷனில் அது வந்து பிட்டர் பிட்டர் மெரிட் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தள்ளி விட்ட உடனே அவர் பயங்கரமான குளிர் அந்த குளிர்லேயே உட்காந்துட்டு அவர் யோசிக்கிறார் அந்த கெஸ்ட் ரூம் இல்லையா அதில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கார் அப்போ தான் என்ன நினைக்கிறாருன்னா நான் வயலன்ஸாக நம்ம வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அகேனஸ்ட் ஃபார் நம்ம ரைட்ஸ்க்காக ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய லைஃப் வந்து என்டையர் லைஃபை வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்காக பாடுபடணும் அப்படிங்கிறத வந்து வந்த டைம் அது அவர் அப்போ தான் நினைக்கிறாரு நம்ம வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு இதுக்கு வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்போஸ் பண்ணி நம்ம இந்த ரைட்டை வந்து வாங்கணும் இந்த கலரு கலரை வச்சு ஜாதியை வச்சு ஒதுக்கிறத வந்து நம்ம அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நினைக்கிறாரு அந்த இடம் தான் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அவருடைய லைஃப்பையே மாற்றினது அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள் எம்கே காந்தி வாஸ் எஃபிக்டட் ஃப்ரம் இ ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் ஆன் த நைட் ஆஃப் செவன்த் ஜூன் எயிட்டீன் தேர்ட்டி நைன்டி த்ரீ திஸ் இன்சிடென்ட் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி டுக் அப் த ஃபைட் அகேனஸ்ட் த ரேசிய ரேசியல் ஆப்ரேஷன் ஹிஸ் ஆக்டிவ் நான் வைலன்ஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தட் டேட் நான் வைலன்ஸ் அப்படின்னாவே அமைதியாக இருந்து போராடுறது அப்படின்னு அர்த்தம் அமைதியாக இருந்து போராடி தான் அவர் வந்து எல்லாமே ஜெயிச்சிருக்கார் இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் சரி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் எதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் வேணும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் யூஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா த ரைட் இன்ஹேண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ் ஜெண்டர் நேஷ்னாலிட்டி என்டென்சிட்டி லாங்குவேஜ் ரீஜியன் ஒரு எனி அதர் ஸ்டேட்டஸ் எவ்ரி ஒன் ஈஸ் என் டைல்ட் டு திஸ் ரைட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்கும்போதே அந்த ரைட்டும் சேர்ந்து பிறந்துருது அவரோட கலர் லாங்குவேஜ் அவர் என்ன பண்ணுறாரு அந்த எந்த விஷயத்தை பற்றியும் எடுத்துக்கக்கூடாது ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னாவே அதுக்கு வந்து அந்த ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கூடையே பிறக்குதுன்னு சொல்லி சொல்லுது இதுதான் வந்து ஹியூமன் ரைட் ஹியூமன் ரைட் வந்து ஹியூமன் ரைட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்த்து டிசம்பரை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்த் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது வேர்ல்டு வார் செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் என்னன்னா ஒரு ஒரு உயிர் வந்து பிறக்குதுன்னா அதை அதோட டெட்டு வரைக்குமே அதை நல்லா பாதுகாத்து கொண்டு போய் நம்ம வைக்கணும் ஒவ்வொரு மனிதர்களையும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய மெயின் தீமை அதுதான் அதனால தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரைட் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்டையர் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் காமனான ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரணும் ஒரு பேசிக்கான நீட்ஸ் ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு வந்து வேணும்னு சொல்லிட்டு டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஒரு தேர்ட்டி ஆர்டிக்கிள்ஸோட ஒரு ஹியூமன் ரைட்ஸை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அதனால தான் வந்து நம்ம டிசம்பர் டென்த்தை வந்து ஹியூமன் ரைட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அக்டோபர் டுவெண்ட்டி வந்து யூஎன் யூஎன் யூஎன்ஓ டேவாக செல செலிப்ரேட் பண்ணுறோம் யூஎன்ஓ டேனா யூனிவர்சல் நேஷனல்ஸ் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண டே டிசம்பர் டென்த் அப்படிங்கிறது ஹியூமன் ரைட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணது வேர்ல்ட் லெவலில் டிக்ளேர் பண்ண டே ஓகேவா அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் ஒருத்தர் இந்த சோஷியல் எக்கனாமிக்கல் கல்ச்சரல் ரைட்ஸ் அப்படின்னா உலகத்தில் பிறந்தாச்சு அவர் எந்த இடத்துல பிறக்கிறாரோ அந்த இடத்துல அவர் என்ன அவருக்கு தேவையான எல்லா நீடையும் அவர் எடுத்துக்கலாம் அவரை வந்து யாருமே தடுக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது ஒன்று எக்கனாமிக் லெவல் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம் அதை வந்து யாருமே கேட்கக்கூடாது அவருக்கு என்ன கல்ச்சர் பிடிக்குதோ அவர் ஃபாலோ பண்ணலாம் அதையும் யாரும் கேட்கக்கூடாது அது எல்லாமே அவரே டிசைட் பண்ணி அவரே என்ன பண்ணுவார் ஃபாலோ பண்ணுவார் இது யாருமே கேட்கக்கூடாதுங்கிறது கல்ச்சுரல் ரைட்ஸ் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சிவில் பார்த்தீங்கன்னா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவருடைய லீடரை சூஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து அவருக்கு இருக்குது பொலிட்டிக்கல் அவர் வேணும்னா இருக்கலாம் பொலிட்டிக்கலில் வேண்டாம்னா அவர் தேவையில்லை இருக்க தேவையில்லை அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவருக்கு என்னென்ன வேணுமோ அது வந்து அவருக்கு கிடைக்கணும் கிடைக்க எஜுகேஷன் ஆகட்டும் ஒரு ஹெல்த் வைஸ் ஆகட்டும் அவருக்கு வீடு அவருக்கு தேவையான எல்லா விஷயமும் அவருக்கு கிடைக்கணும் இது வந்து சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அவரு அவருக்கு அவர் அவருக்கு இந்த சொசைட்டியால் ஏதாச்சும் பா பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் போய் கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு என்ன சொல்லி கவர்மெண்ட் கூட கேட்கலாம் அதுக்கு வந்து அவருக்கு ரைட்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூலாகவே கொண்டு வந்திருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட் இன் இந்தியாவில் ரைட் டு ஃப்ரீடம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எல்லாமே பேச்சுரிமை அதில் வந்து அதாவது வயலன்ஸ் இல்லாமல் குரூப்பாக வந்து நம்ம போய் மேடை போட்டு பேசிக்கலாம் அதுக்கப்புறம் ரைட் டு எக்ஸ்ப்ளரேஷன் எக்ஸ்பிளேஷன் சுரண்டலிருந்து பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் எந்த ரிலீஜியன் வேணும்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை யாருமே கேட்கக்கூடாது எஜுகேஷ்னல் ரைட்ஸ் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் எங்கே வேணாலும் படிக்கலாங்கிறது எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்புறம் கான்ஸ்டியூஷ்னல் ரெமெடிஸ் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா ரிட் அப்படின்னு சொல்லி வரும் நம்மளுக்கு கான்ஸ் கவுர்மெண்ட்டால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கவுர்மெண்ட்டவே வச்சு நம்ம அவங்க கிட்டேருந்து ரெமெடிஸ் எடுத்துக்கலாங்கிறது தான் வந்து கான்ஸ்டிட்யூஷ்னல் ரெமடிஸ் இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா next பார்த்தீங்கன்னா ரைட் டு equality இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் equality ஈக்குவாலிட்டி law லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அதாவது லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான் நம்ம எவ்வளோ பெரிய religion, language, age ஏஜ் இதெல்லாம் கிடையாது அது எல்லா லாக்கு முன்னாடி எல்லார்மே ஒன்று தப்பு செஞ்சால் தப்பு செரினா சரி அவங்க யார் பண்றாங்க என்னங்கறதெல்லாம் பார்க்க கூடாது தான் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி எல்லாத்துக்கும் சேம் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பளில கொடுக்கறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இல்லாம குரூப்பிசம் கிரியேட் பண்றது அதாவது குரூப்பாக சேர்ந்து பேசுறது கூட்டம் போட்டு பேசிக்கலாம் அப்புறம் நம்மளுடைய என்ன பிரச்சனைனாலும் நம்ம மைக் வச்சு சொல்லிக்கலாம் நம்ம எக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இப்போ கவர்மெண்ட்ல நடக்கிறத ஒரு விஷயம் பிடிக்கலனா நம்ம ஸ்ட்ரைக் பண்ணலாம் அதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸுமே நம்மளுக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம எழுதலாம் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளுக்கு எழுதக்கூடிய ஃப்ரீடம் இருக்கு பேசக்கூடிய ஃப்ரீடம் இருக்கு இதுதான் வந்து ஃப்ரீடம் ரைட்டு ரைட் அகெனஸ்ட் எக்ஸ்போலிட்டேஷன் எக்ஸ்போலிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அஹ் சுரண்டது பயங்கரமா வேலை செய்ய வச்சு கம்மியான காசு கொடுக்கறது இல்லைன்னா வேலை வாங்கிட்டு காசு கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுரண்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றா இல்லையா அது வந்து எக்ஸ்பர்ட் இதை நம்ம கேட்கலாம் கேட்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீடம் டு கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரிலிஜன் ரிலீஜன் வந்து எந்த ரிலீஜன் யாரு வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் இப்ப நான் ஹிந்துவாக இருந்துட்டு திடீர்னு கிறிஸ்டினுக்கு மாறணும்னா நான் தாராளமா மாறிக்கலாம் யாரும் எதை கேட்கக்கூடாது கேட்கறக்குண்டான எந்த ரைட்ஸுமே யாருக்கும் கிடையாது அதேமாதிரி நான் இப்போது கிறிஸ்டின்லேருந்து முஸ்லீமுக்கு மாற போகிறேன்னா அப்படியே மாறிக்கலாம் அது யாருமே கேட்க மாட்டாங்க முஸ்லீம்லேருந்து ஹிந்துக்கு மாறி எப்படி வேணாலும் எனக்கு என்ன ரிலீஜியன் பிடிக்குதோ அதை நான் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து ஒவ்வொரு இண்டியனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் கல்ச்சுரல் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் கல்ச்சுரல் பார்த்தீங்கன்னா எந்த கல்ச்சர் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அதை யாருமே கேட்க மாட்டாங்க இது வந்து ரைட் பட் அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நாட்டுக்கு பொருந்தாத ஒரு கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல பேர் இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் நம்ம இந்தியன் கல்ச்சர் என்னவோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்டுக்கு அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக் நீடு அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது வந்து ஹியூமன் ரைட்டு ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நம்மளால இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கிற ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்லேயே வந்துடும் நம்மளுடைய நம் பிறந்த உடனே அதில் வந்துடுது நம்ம அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக நார்மலாக நம்ம லைஃப் ரன் அப் ரன் பண்ணக்கூடிய ஒரு லை ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல ஆல் ஓவர் வேர்ல்டில் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது காமன் பட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு இப்போ வந்து அமெரிக்காவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேற மாதிரி இருக்கலாம் இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கலாம் பட் ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்டையர் வேர்ல்டில் சேமாக தான் இருக்கும் எல்லா எல்லா ஹியூமனுக்கும் என்னென்ன செக்யூரிட்டி இருக்கோ அது எல்லா எல்லா நேஷனல் எல்லா நேஷன்ஸ்லேயும் சேமாக இருக்கும் பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேபி கண்ட்ரிஸ் டு கண்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகலாம் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கவர்மெண்ட்டாலேயே நம்ம ரெமெடிஸை வந்து பார்க்க முடியும் இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி போகிறாரு நம்ம ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி போகிறாரு அவரை காணோம் இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்க மேலேயும் ஒரு ரிட்டை வந்து ஃபைல் பண்ணலாம் ரிட் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் இந்த ரிட் பற்றி நீங்கள் நெக்ஸ்ட் லெசனில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த லெசனில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம அவங்க மேலே ஒரு ரிட்டை வந்து போட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நம்மளுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஏதாச்சும் ஆஃபீஸ் வந்து சரியா நடக்கலை கவர்மெண்ட் அது அதுமாரியே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் இந்த மாதிரி ரிட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து நம்மளுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் டியூட்டிஸ் இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் என்னவா இருக்கும் நம்மளுடைய நேஷனல் ஆன் நம்ம வந்து மதிக்கணும் நம்மளுடைய நேஷனல் சொத்துக்கள் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்மளுடைய நேஷ்னாலிட்டியை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணணும் புகழ் புகழணும் நம்ம நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என் நேரம் வேணாலும் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் நம்மளுடைய யூனிக் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும் நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய லாங்குவேஜ் நம்மளுடைய ரிலீஜியன்ஸ் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிற மாதிரி பதினோரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஒவ்வொரு இந்தியனுக்குமே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் நைன்டீன் நைன்டி த்ரீ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது நேஷனல் லெவல்லையும் இருக்கும் ஸ்டேட் லெவல் ஹியூமன் ரைட் கமிஷன்ஸ்னு இருக்கும் இது வந்து ஒரு அட்டோனமஸ் டைப்பான ஒரு ஒரு ஆஃபீஸ் இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போய் கேக்கிறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் இருக்கு இப்போ ஹியூமன் விமன் எங்கேயாச்சும் ஹரஸ்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து வந்து கேட்பாங்க என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னா சைல்டு கேர் எல்லாமே அவங்க பார்த்துட்ருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது அப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்குது அதுக்கு பேர் வந்து எஸ்ஹெச்ஆர்சி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்ட் ரைட்ஸ் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சொல்லுது எயிட்டீன் இயர்ஸ் பிலோ எல்லாருமே சைல்டு தான் நீங்கள் எக்ஸாக்ட்லி சைல்டாக தான் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு உண்டான ரைட்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி நவம்பர் நைன்டீன் எயிட்டி நைன்லருந்து இது அசம்பிளிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் நம்ம வாழ்கிறதுக்கு குழந்த ஒன்று பிறந்த உடனே அது வாழ்கிறதுக்கு உண்டான கம்ப்ளீட் ரைட் ப்ரொட்டக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் எஜுகேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கணும் சைல்டு லேபர்லேருந்து அவங்களை பாதுகாக்கணும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி நைன் சாரி டூ தௌசண்ட் நைன் ஆர்டிக்கல் ஆக்ட் சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜில் இருக்கவங்க வந்து ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் த சேல் ஆர் ட்ராஃபிக்கிங் ஆஃப் சில்ட்ரன் காவலன் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலிமா வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களை அதாவது குழந்தைகளை கடத்துறதுலேருந்தும் அவங்கள வந்து விற்கிறதுலருந்தும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப் வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு ரைட்டாகவும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ரைட் அகெய்ன செக்ஸுவல் எக்ஸ்பிள்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ் போக்ஸோ ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்து இருக்குது அண்டர் எயிட்டீனுக்குள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு சைக்கலாஜிக்கலி ஃபிசிக்கலி மென்டலி ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் வித்தின் வித்தின் அவரில் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு அவங்க மேலே ஆக்ட் பண்ண ஆக்ட் எடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அகெய்ன அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளட்டேஷன் லைக் சைல்ட் லேபர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு லேபர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயம் இப்பயே பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் நிறைய குழந்தைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க சிலர் பேர் வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறவங்களும் இருப்பாங்க நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து தான் இருக்கும் ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நல்ல மென்டாலிட்டியோட குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க பட் அதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போய் இதனால வந்து நிறைய பிரச்சனை உருவாகும் இப்போ நடக்கக்கூடிய பிலோ எயிட்டீன் இயர்ஸ்க்கு உள்ளே நடக்கக்கூடிய கிரிமினல் கிரைம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்டு லேபர்னால தான் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல கல்ச்சுரல் வேல்யூஸை தெரிய வைக்கணும் அதுக்கு அவங்க ஸ்கூல் வரணும் அப்படி ஸ்கூல் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைல்டு லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சைல்டு லேபர் இருந்தது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து சீல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாவை வந்து கிரியேட் பண்ணாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இங்கு வந்து சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அந்த போர்டு வந்து கட்டாயம் வச்சிருந்தா மட்டும்தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு துணி கடையில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள்லாம் வந்து லைசன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி இருக்கணும் மோஸ்ட்லி வந்து சின்ன குழந்தைங்க வேலை செய்கிறத நம்மளால பார்க்க முடியாது இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பேஸ் கம்பெனி பேப்பர் கம்பெனி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பிலோ எயிட்டீன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உமன் ரைட்ஸ் உமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா என்சிடபிள்யூ உமன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனவே உருவாக்கியிருக்காங்க இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓட் போடுறதுக்கே ரைட்ஸ் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனில் ரைட்ஸ் கொஞ்சம் வாங்கினோம் சொத்துரிமை நம்மளுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் அந்த லா மேக்கிங்கில் கொஞ்சம் கிடைச்சது எல்லாமே நம்ம போராடி போராடி தான் வாங்கினோம் ஸோ இதுதான் வந்து உமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பா இது பார்த்தீங்கன்னா தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஹிந்து சக்ஸன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் பை திஸ் அமெண்ட்மெண்ட் உமன் ஆர் நௌ கிவன் ஈக்குவல் ஷேர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் undivided ப்ராப்பர்ட்டி முதல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணாங்கன்னா பசங்களுக்கு நிறையாவும் பெண்களுக்கு கொஞ்சம் குறைவாகவும் கொடுப்பாங்க சில டைமில் கொடுக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கிற ரைட்ஸ் வந்து அப்படி கிடையாது ஈக்குவல் ஷேராக பிரித்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலில் கூட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் வந்து லேடிஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டா உமன்ஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உமன் ரைட்ஸில் வந்துடும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ட் இது டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த வந்து எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க இந்த லாவை கிரியேட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அருணா ராய் அண்ட் நிக்கில் தேவ் இவங்க தான் வந்து இதுக்கு உண்டான ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம் நம்ம எந்த இடத்துல வேணாலும் எதை பற்றின வேணாலும் கொஷின் பண்ணலாம் ஒரே ஒரு இடம் ரெண்டு இடத்துல வந்து கொஷின் பண்ண முடியாது மிலிட்ரி சீக்ரெட்ஸ் பற்றியும் டிஃபென்ஸ் அதாவது நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் பத்தின எந்த கொஷின் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அதுல எந்த ஆர்டிகல்ஸ் ஈவன் ஒரு சிங்கிள் லெட்டர்ஸ் கூட நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியவே முடியாது அதுலேருந்து அதை தவிர மீதி எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த பொலிட்டிக்கல் லீடர் எவ்வளோ படிச்சிருக்காரு இவர் எந்த ஊர் அவர் இறந்துட்டாரா இவர் பிறந்துட்டாரா இவர் எதுக்கு இந்த பேர் வாங்கினாரு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு குழந்த வந்து ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு கொஷின் பண்ணியிருந்துச்சு காந்திஜி வந்து ஃபா நே ஃபாதர் ஆஃப் நேஷன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து யார் அவங்கள ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்ணியிருந்தது அதுக்கு வந்து யாருனாலும் ஆன்சர் பண்ண முடியல இது இப்போ ஒரு நேம் வருது ஒரு செரநேம் வருது அப்படின்னா யாராச்சும் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த பேர் வந்து வரும் ஆனால் அவரை யார் கூப்பிட்டாங்க என்னங்கிறது தெரியாததுனால கொஞ்ச நாள் கழித்து சரி ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்திஜி அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை அவர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கார் ஃப்ரீடம்காக அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்திஜின்னு கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்தி அந்த குழந்தைக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் ரைட்ஸ் லேபர் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாங்க சம்பளம்லாம் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க கம்மியான சம்பளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து போட்ட கான்ஸ்டியூஷன் லா பிரகாரம் ஒரு பேசிக்கான சேலரி இவ்வளோ இருக்கணும் உமனுக்கு இவ்வளோ சேலரி இருக்கணும் ஜென்ஸுக்கு இவ்வளோ சேலரி இருக்கணும் இவ்வளோ நேரம் எயிட் ஹவர்ஸ்னா எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் பிஎஃப் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பென்ஷன் பிளான் இருக்கணும் சுரங்கம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து லா பிரகாரம் கொண்டு வந்து நம்மளுக்கு செக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ இதில் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க தேங்க்யூ